அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நிகழ்வில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மாதம் மாதம் நாம் ஜூமில் பயிற்சி வகுப்புகள் நடத்தி கொண்டே இருக்கின்றோம். மனிதனுக்கு துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் கேட்காமலேயே வரும், அவனை பாதிக்கும். இந்த மாதிரி வகுப்புகளில் மாதந்தோறும் கலந்து கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கும் போது எப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதை அவனால் சமாளிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், தாங்க முடியும், அல்லது மாற்றி அமைக்க முடியும். இந்த பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே பல்லாயிரக்கணக்கான பேர்கள் ஏற்கனவே செய்து கடைபிடித்து வெற்றி பெற்ற முறைகள். மேலும் என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து ஒரு வகுப்பாக சொல்லித்தரும்போது அது ஆழமாக ஆள் மனதில் பதிந்து சீக்கிரத்தில் வெற்றியை தரத் தொடங்கும். அந்த அடிப்படையில் வருகின்ற 18ஆம் தேதி நவம்பர் மாதம் வியாழக்கிழமை என்று தேர்ஸ்டே இரவு மணி 8:30 to 10:30 ரெண்டு மணி நேரம் மலேசியா சிங்கப்பூர் நேரம். இதை வைத்து மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களும் அந்த நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வுகளே திறமைகள் என்ற ஒரு அற்புதமானது ஒரு பயிற்சி வகுப்பை நடத்த இருக்கின்றோம். இமோஷனல் அப்படின்னா என்ன? எல்லாரும் நினைக்கிறாங்க இமோஷனல் அப்படின்னாவே ஒரு நெகட்டிவ் எதிர்மறை. அப்படி அல்ல. நீங்க எந்த எண்ணத்துக்கு அதிகமான உணர்வுகளை கொடுக்கிறீர்களோ, உணர்ச்சிகளை கொடுக்கிறீர்களோ, அவைகள் உயிர் பெற்று எழும், விஸ்வரூபம் எடுக்கும். அதனால அதுக்கு பேர் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஏன் நமக்கு நிறைய துன்பங்கள் உடனே நடக்குது? அதுக்கு அதிகமான இமோஷன் உணர்வுகள், கவலைகளை அதிகமாக உணர்வுபூர்வமாக நினைக்கின்றோம். ஆனால் நல்ல விஷயத்தை உணர்வுபூர்வமாக நீங்கள் நினைத்து பாருங்கள். நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு கொஞ்சம் நேரம் நீங்கள் உணர்வுபூர்வமாக சொல்லி பாருங்கள். அதுவும் விஸ்வரூபம் எடுக்கும். நாம் துன்பங்களுக்கு அதிகமான உணர்வுகளை தருகின்றோம், நம்பிக்கையை கொடுக்கின்றோம். அதனால் அவைகள் நடக்கின்றன, பாதிக்கின்றன. நல்லவற்றுக்கு எப்படி கொடுப்பது? ஒரு எண்ணத்தை ஆள் மனதில் விதைக்க வேண்டும் என்றால் எப்படி உணர்வுபூர்வமாக செய்ய வேண்டும்? அதான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். மூளைக்கு நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது. எதை நீங்கள் உணர்வுபூர்வமாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அதுக்கு பெரிய விஷயம், பெரிய சக்தி கொடுத்து விடும். அந்த அடிப்படையில் நல்ல விஷயங்களுக்கு உயிர் கொடுப்பது எப்படி, சக்தி அளிப்பது எப்படி, லட்சியங்களுக்கு உயிர் கொடுப்பது எப்படி போன்ற அனைத்தையுமே இந்த வகுப்பில் எடுத்துச் சொல்லப்படும். இதில் லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் மெடிடேஷன், இந்த இடது பக்க மூளையும் வலது பக்க மூளையும் எப்படி ஒன்றாக பேசிக்கொள்வதற்கு தியானம் செய்ய வேண்டும். அந்த அதை செய்த பிறகுதான் அந்த மூளை இயங்க ஆரம்பிக்கும். அதற்கான வகுப்புகளில் பயிற்சிகள் அளிக்கப்படும் உங்களுக்கு. அதன் பிறகு உங்களுக்கு இந்த சோலார் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய சூரிய சக்தியை எப்படி உடம்புக்குள் கொண்டுகிட்டு வந்து தலை மூலமாக அந்த சூரிய மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த சோலார் பிளெக்சஸ் 3வது ஆதாரத்தில் பதிய வைத்து நிரப்பி பிறகு அதில் இருந்து ஒவ்வொரு அணுக்களுக்கும் அனுப்புகின்ற முறைகள் சொல்லித்தரப்படும். இது இருந்தால்தான் நீங்க நினைக்கிறது நடக்கும். ஏன்னா சோலார் எனர்ஜி தான் நம்முடைய பேட்டரி. பேட்டரி இருந்தால் தான் நினைக்கிறதுக்கு சக்தி கிடைக்கும். பிறகு இந்த வகுப்பில் நாம் உங்களுக்கு நெகட்டிவ் டு பாசிட்டிவ், துன்பங்கள் துயரங்கள், அதுக்கு பேர் ட்ராமா, எப்படி உங்களை பாதித்து கொண்டிருக்கிறது, அதை எப்படி ஒவ்வொரு நாளும் நினைத்து உணர்வுபூர்வமாக அதை பாசிட்டிவாக மாற்றி அமைத்து விட்டால் நடந்த துன்பத்தை எல்லாம் ஏதோ ஒரு நல்லதுக்குத்தான் நடக்குது என்று சரியாக உங்கள் மூளைகிட்ட உங்களுக்கு சொல்ல தெரிந்தால் உங்கள் அறியாமல் ஏற்பட சோர்வுகள், துன்பங்கள், கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும். அதை எப்படி செய்வது? இதில் நிறைய மனநோயிலிருந்து நீங்கள் விடுபட முடியும், மன கஷ்டத்திலிருந்து விடுபடையும். அடுத்தபடியாக உங்களுக்கு கோல்ஸ் என்று சொல்லக்கூடிய லட்சியங்களை எப்படி உருவாக்கலாம், எப்படி அது உணர்வுபூர்வமாக சொல்ல வேண்டும், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நீங்கள் மூளைட்ட ஒரு லட்சியத்தை சொல்லி அதை எப்படி வெற்றி பெற வைப்பது, அது எப்படி அந்த சப்கான்சியஸ்ங்கிற ஆள் மனதில் எப்படி பதிவாகி சூப்பர் கான்சியஸ் என்ற அதீத மனதுக்கு எப்படி போகிறது, பிறகு அது காஸ்மிக் கான்சியஸ் என்ற பிரபஞ்ச மனதோடு எப்படி அது வெளியே சென்று வேவ்ஸ் அலைகளாக பரவுகிறது,
இந்த உலகம் முழுவதும் எப்படி அது அன்கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய மறைமனதோடு சேர்கிறது போன்ற விளக்கங்களை உங்களுக்கு ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி என்எல்பியை போதிப்போம். ஆக இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு கவலையாக இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கின்ற முறைகள், தனக்கு வேண்டிய எண்ணங்களை பிரார்த்தனைகளை உணர்வு பூர்வமாக சொல்லி அது ஆள் மனதில் பதிய வைத்து பதிஞ்சு விட்டது என்று நடந்து விட்டது என்று அதை உணர்வு பூர்வமாக முன்கூட்டியே அனுபவிக்கின்ற ஒரு முறையையும் உங்களுக்கு எடுத்து சொல்லி அதை அங்கே அனுபவிக்க போது உங்கள் மனம் விழிப்படைகிறது, சக்தி பெறுகிறது. ஆக இந்த பயிற்சி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், வியாபாரிகள், வாழ்க்கையில் வெற்றி பெற நினைக்கின்ற அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த வகுப்பு வருகின்ற 18ஆம் தேதி 11வது மாதம் இம்மாதம் வியாழக்கிழமை என்று மலேசியா சிங்கப்பூர் நேரம் 8:30 to 10:30 ரெண்டு மணி நேரம், கூட கொஞ்சம் நேரம் போனாலும் போகலாம், ஒரு வகுப்பு மாதிரியே நான் கொண்டு செல்வேன். பயிற்சி செய்வீங்க, அனுபவிப்பீங்க, பிற அனுபவத்தை எழுதுவீங்க, சந்தேகம் இருந்தால் கேட்பேன், நீங்கள் கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லுவேன். இப்படி எல்லாமே நடக்கும். இதுக்கு மலேசியா கட்டணம் 50 ரிங்கிட். ஆக இந்த அற்புதமான வகுப்பில் அனைவரும் தவறாது கலந்து எல்லா நன்மைகளையும் பெற்று தானும் வாழ்ந்து இந்த உலகத்தை வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வருகின்ற 18ஆம் தேதி இந்த அற்புதமான இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற இந்த பயிற்சி பட்டறை வகுப்பில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க.